போஸ்டே ஸ்டாம்பை கண்டுபிடித்த உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் ரோலண்ட் ஹில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1795 செப்டம்பர் 3 அன்னைக்கு இங்கிலாந்துடைய ஊர்செஸ்டர்ச்சரில் இருக்கிற கிடர்மின்ஸ்டரில் பிறக்கிறார் சர் ரோலண்ட் ஹில். இவர் கூட பிறந்தவங்க 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. கூடுதலாக இவருடைய அப்பா எஜுகேஷன் அண்டு பாலிடிக்ஸ் இந்த ரெண்டுதுலேயுமே இன்னோவேட்டராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு பணக்கார குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ரோலண்ட் ஹில் ஓவியங்கள் தீட்டுறதுல நிறைய ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக இருந்து வந்திருக்கிறாங்க. அதுலேயும் இயற்கை காட்சிகளை வரைகிறத இவருடைய குழந்தை பருவ பொழுதுபோக்காகவே கொண்டு இருந்திருக்கிறாங்க. ரோலண்ட் ஹில்லுடைய அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தனால ரோலண்ட் ஹில்லுக்கு 2.5 வயசு இருக்கும் போதிலிருந்தே வீட்டிலிருந்தே அடிப்படை கல்வி பேசிக் எஜுகேஷன் எழுத படிக்கலாம் ரோலண்ட் ஹில்லுக்கு இவருடைய அப்பா கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஆரம்பத்திலிருந்தே வீட்டிலிருந்தே தான் ரோலண்ட் ஹில் அவருடைய அடிப்படை கல்வியை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் போக போக ரோலண்ட் ஹில்லுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக ரோலண்ட் ஹில்லுடைய அப்பா அவருடைய ஸ்கூலான இந்த ஹில் டாப் அப்படின்ற ஒரு ஸ்கூல் அவர் வந்து பெர்மிங்ஹாமில் வந்து நடத்தி வந்திருக்கிறாங்க. இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இந்த கிடர்மின்ஸ்டர்லேருந்து அந்த பெர்மிங்ஹாம் அப்படின்ற இடமானது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவு. ஸோ அங்கே வந்து இவருடைய அப்பா இவரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இவருடைய அப்பாவுடைய ஸ்கூல்லையே இவருடைய அப்பா ரோலண்ட் ஹில்லை வந்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ரோலண்ட் ஹில் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபார்மல் எஜுகேஷன்லாம் கிடையாது, இன்ஃபார்மலாக தான் படித்து வந்தாங்க. அதாவது முறைப்படி வந்து இவர் படிக்கலை, அதுக்கு பதிலாக முறையற்ற முறையில் தான் ரோலண்ட் ஹில் வந்து படித்து வந்தாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு கிரேடும் இது இதுதான் வந்து படிக்கணும், அடுத்தடுத்து இது படிக்கணும் அப்படின்னு ஒரு வரிசையாக இல்லாமல் ரோலண்ட் ஹில்லை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே படித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் கணிதத்தில் அதிகமான ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அறிவியல் ஆர்வம் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அஸ்ட்ரானமி அப்படின்ற வானியலில் இவருக்கு வந்து அதிகமான ஆர்வம் இருந்தது. இதனால் இது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து ரோலண்ட் ஹில் வந்து இவருடைய படிப்பை வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த அறிவியல் சார்ந்த கருவிகள், அதெல்லாமே வந்து உருவாக்கப்பட்ட அந்த கருவிகள் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயங்களை ரோலண்ட் ஹில் வந்து சிறு வயதிலிருந்தே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் படிப்படியாக ஒரு திறமையான ஒரு குழந்தையாகவே ரோலண்ட் ஹில் அவருடைய குழந்தை பருவத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1807 ஆண்டுடைய பிற்பகுதி, 1808 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டம், அதாவது ரோலண்ட் ஹில்லுக்கு ஒரு 12 வயது இருக்கும்போது, ஏன்னா இவர் வந்து செப்டம்பரில் பிறந்தனால 1808 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டம் இவருடைய 12 வயது இருந்தது. ஸோ அந்த சமயம் ரோலண்ட் ஹில் வந்து இவருடைய ஸ்கூலில், இவருடைய அப்பாவுடைய ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சராகவே மாறிடுறாங்க. ஸோ ரோலண்ட் ஹில்லே வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு டீச்சராகவும் வந்து ரோலண்ட் ஹில் வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக இவருடைய அப்பாட்டிருந்து பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக ரோலண்ட் ஹில் வந்து ஒரு அசே ஆஃபீஸ்லையுமே, அதாவது இந்த ஆய்வக அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆய்வு அலுவலகம் அப்படி இல்லைன்னா மதிப்பீட்டு அலுவலகம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மதிப்பிடக்கூடிய, எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ். ஸோ அங்கெல்லாம் போய் ரோலண்ட் ஹில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயுமே வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோலண்ட் ஹில் மேற்கொண்டு நிறைய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வடிவமைச்சு அதில் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி அதன் மூலமாகவும் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரோலண்ட் ஹில்லுடைய வாழ்க்கை வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இவரையும் இவருடைய படிப்பெல்லாம் முடிக்கிற மாதிரி இல்லை. அதாவது ரோலண்ட் ஹில் பொறுத்த வரைக்கும் முறைப்படி படிக்கலை, அந்த சமயம் வந்து ஸ்கூலிங் சிஸ்டமே ஃபார்மலாக இல்லை அப்படின்றனால இவர் கிடைச்சது எல்லாமே வந்து படித்தாங்க, படிப்பை நிப்பாட்டணும் அப்படின்லாம் நினைக்கல. தொடர்ந்து வந்து ஸ்கூல் படிப்பை இவர் வந்து முடிச்சிருந்தா கூட இன்னும் பல விஷயங்களை ரோலண்ட் ஹில் புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக தொடர்ந்து கற்றுக்கிட்டும் வந்திருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக 1819 இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது இவருக்கு 23-24 வயது இருக்கும்போது ரோலண்ட் ஹில் வந்து இவருடைய அப்பாவினுடைய ஸ்கூலை வந்து கைப்பற்றுறாங்க. காரணம், ரோலண்ட் ஹில்லுடைய அப்பாவுக்கும் வந்து வயசாக ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக இவருடைய அப்பா ரோலண்ட் ஹில்லுக்கே அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. அப்போது இந்த ஹில் டாப் அப்படின்ற இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை இவர் வந்து பெர்மிங்ஹாம்லேருந்து பாஸ்டன் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. இது வந்து இந்த பெர்மிங்ஹாமுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அங்கே மாற்றின பிறகு அந்த ஸ்கூலுடைய பேரை வந்து ஹில் டாப் ஸ்கூல் அப்படின்றதுல இருந்து ஹேசல்வுட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணிடுறாங்க. பேர் மாற்றம் மட்டும் வந்து ரோலண்ட் ஹில் பண்ணலை, அதில் வந்து நிறைய இந்த கல்வியில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினாங்க. இந்த எஜுகேஷன் ரீஃபார்ம் அப்படின்றத நான் தொடங்கின முதல் முறை தொடங்கின சில நபர்களில் ஒருத்தராக வந்து ரோலண்ட் ஹில்லும் இருந்து வந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முக்கியமாக அடிப்படையாக இயங்கக்கூடிய வந்து
ஒழுக்கம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத வந்து ரோலண்ட் ஹில் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஏதாவது தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதை வந்து ரோலண்ட் ஹில் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய விஷயங்களை கல்வியில் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆப்ஜெக்ட்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, அந்த நேரத்தில் புத்தகங்களில் வெறும் வந்து எழுத்துக்கள் மட்டும் இருக்கும், எழுத்துக்களை வச்சு படித்து தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தது. ரோலண்ட் ஹில் வந்து அவருடைய ஸ்கூலில் எழுத்துக்களை வந்து கலர் கலராக வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள்லேயே ஓவியங்களை வந்து தீட்டுற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு உயிரினை பற்றி படிக்கிறாங்கன்னா அந்த உயிரினத்துடைய புகைப்படம் அந்த புத்தகத்தில் இடம்பெறுற மாதிரி ரோலண்ட் ஹில் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் லேபரட்டரிஸை வந்து இவருடைய ஸ்கூலில் வந்து நிறுவுறாங்க. ஸோ அறிவியல் ஆய்வுக்கூடம் அதை வந்து நிறுவி அதன் மூலமாக ப்ராக்டிக்கலாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி. அடுத்து ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற அந்த நீச்சல் குளத்தை நிறுவுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ்டு ஏர் ஹீட்டிங் இந்த அதாவது காற்றை வெப்பப்படுத்தக்கூடிய விஷயம், ஸோ அது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இவர் வந்து இவருடைய பள்ளிக்கூடங்களில் புதுசு புதுசாக வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோலண்ட் ஹில் பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களையும் வந்து படிக்க வைக்கணும், ஸோ படிக்க வைக்கிறது மூலமாக தான் சமூகம் முன்னேறும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட ரோலண்ட் ஹில் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக ஏழை மாணவர்களுக்கு, அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர், அவங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்கறதுல, அதுலேயும் இலவசமாக கொடுக்கறதுல ரொம்ப முனைப்போட ரோலண்ட் ஹில் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போது 1822 இந்த ஒரு காலகட்டத்தில் ரோலண்ட் ஹில்லுடைய அந்த ஹேசல்வுட் ஸ்கூலானது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கூலாக மாறி பப்ளிக் எஜுகேஷன் அப்படின்றதுல பெரிய ஒரு இடத்தை அடையுது. ஸோ நிறைய மாணவர்கள் அங்கே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஏழை மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பணக்கார மாணவர்கள் கூட இவருடைய ஸ்கூலை தேடி வர ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய ஸ்கூல் வந்து ஃபேமஸ் ஆனது 1823 தான். அது காரணம் வந்து இவருடைய அந்த ரோலண்ட் ஹில்லுடைய ஹேசல்வுட் ஸ்கூலை வந்து பார்வையிடுறதுக்காக ஃப்ரெஞ்சு எஜுகேஷன் லீடர் அண்டு எடிட்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அதோடைய எடிட்டர், அதாவது ஃப்ரெஞ்சு எஜுகேஷனுடைய லீடராகவும் எடிட்டராகவும் இருந்த ஒரு நபர், அவர் வந்து மார்க் ஆண்டுவான் ஜூலியன் அப்படின்ற ஒரு நபர். அவர் வந்து 1823 இவருடைய ஹேசல்வுட் ஸ்கூலுக்கு வந்து வருகை தராங்க. வருகை தந்து பார்த்த பிறகு அவருடைய மகனையே வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஸ்கூல் வந்து அவ்வளோ சீர்திருத்தம் அடைஞ்சு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. இதன் காரணமாகவே ரோலண்ட் ஹில்லுடைய ஸ்கூல் பற்றி அந்த ஒரு மார்க் ஆண்டுவான் ஜூலியன் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரெஞ்சு எஜுகேஷன் லீடர் அண்டு எடிட்டர், அவர் வந்து ஒரு இதில் வந்து இவர் அவருடைய ஜேர்னல் ரிவ்யூவான என்சைக்ளோபேடிக் அதில் வந்து எழுதிடுறாங்க ஜூன் மாதம் 1823. இதுக்கப்புறம் தான் இந்த ஹேசல்வுட் ஸ்கூலானது இன்னும் பிரபலமடைய ஆரம்பிச்சிருந்தது. ஸோ ஏழை மாணவர்கள் ஆரம்பித்து பணக்கார குடும்பத்தை செல்வ செழிப்புள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க வரைக்கும் இவருடைய ஸ்கூலை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரோலண்ட் ஹில்லுடைய வாழ்நாளில் பெரிய ஒரு முன்னேற்றம். ஸோ இவருமே வந்து இவருடைய ஸ்கூலில் தொடர்ந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1827 இந்த லண்டனில் இருக்கக்கூடிய டாட்டினம் அப்படின்ற ஒரு இடம், ஸோ அங்கே வந்து இவருடைய ஸ்கூலிங் சிஸ்டம்மை வந்து பயன்படுத்தி ப்ரூஸ் கேசல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் அங்கே வந்து நிறுவிடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஹேசல்வுட் அப்படின்ற இந்த ஸ்கூலுடைய, அதாவது ரோலண்ட் ஹில்லுடைய ஸ்கூலுடைய அதே கான்செப்டை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக அந்த ப்ரூஸ் கேசல் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக வந்து 1827 ரோலண்ட் ஹில்ல வந்து நியமிச்சிடறாங்க. இதே 1827 தான் ரோலண்ட் ஹில் வந்து அவருடைய 31-32 வயதில் ரோலண்ட் ஹில் வந்து கேரலின் பியர்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு 3 பெண் குழந்தைகள் 1 ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி 4 குழந்தைகள் பிறந்தது. இது வந்து ரோலண்ட் ஹில்லுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இன்னொரு பக்கம் ரோலண்ட் ஹில் இன்னும் மிக முக்கியமான பல விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா சவுத் ஆஸ்திரேலியன் காலனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அதாவது சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு போய் காலனியை வந்து அமைக்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் சார்பா. ஸோ அந்த முயற்சியில வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கொடுத்துருந்தது வந்து எட்வர்ட் கிவன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரிட்டிஷில் குறிப்பாக இந்த யுனைடெட் கிங்டமில் அதிகமான இந்த சமூக பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள் தொகையினுடைய அதிகரிக்கும், அதே மாதிரி கூட்ட நெரிசலும் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் ரோலண்ட் ஹில் வந்து வேற ஒரு பக்கம் வந்து நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, படிக்காதவங்க, இந்த பாப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நபர் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு காரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை, சரியான விஷயம் தெரியல, இதனால அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்விக்கும் அதே மாதிரி குற்றங்களுக்கும் உள்ள தொடர்பு, அதாவது படித்தவங்க எந்தளவு குற்றம் பண்ணுறாங்க, படிக்காதவங்க
எப்படி குற்றம் பண்ணுறாங்க, அந்த குற்றத்தோடைய எண்ணிக்கை அது வந்து எப்படியானதாக இருக்குது, ஸோ படித்த சமுதாயமாக வந்து இருக்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து ரோலண்டில் வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்கிறது மட்டும் இல்லாமல் 1832 ஒரு ட்ராட், அதாவது ஒரு துண்டு பிரசவம் மாதிரி, அது வந்து ஹோம் காலனிஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் ரோலண்டில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதை வெளியிட்ட பிறகு இதில் வந்து இவர் குறிப்பிட்டிருந்தது கல்விக்கும் அந்த குற்றங்களுக்கும் இடையில் உண்டான அந்த விஷயங்கள், அதேமாதிரி ஒழுக்கம் வந்து கல்வி வந்து ஒழுக்கத்தை கற்பிக்குது, அதன் மூலமாக தப்பு பண்ணுறதை குறைக்குது மாதிரியான பல விஷயங்களை இதில் வலியுறுத்தி இருந்தாங்க. அடுத்து 1833 சவுத் ஆஸ்திரேலியன் காலனைசேஷன் கமிஷன் வந்து இருந்தது, அதோடைய செக்ரட்டரியாக வந்து அதாவது செயலாளராக வந்து ரோலண்டில் வந்து நியமிக்கிறாங்க. அது காரணம் இவருடைய இந்த ட்ராட், இந்த ஒரு துண்டு பிரசகம் ஹோம் காலனிஸ் அப்படின்றது தான். அங்கே சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து இதே மாதிரி வந்து கல்வியை வந்து மேம்படுத்தி அங்கே வந்து குற்றங்களை வந்து குறைக்கணும், அதுதான் வந்து இவருக்கு வழங்கப்படுது. ஸோ இதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறனால இந்த 1833 ஹேசல்வுட் ஸ்கூலை வந்து இவர் வந்து கைவிட்டுறாங்க, இவருடைய சொந்த ஸ்கூலை வந்து மூடிடுறாங்க. மூடிட்டு ஹெட்மாஸ்டராக மட்டும் இவர் வந்து அந்த புரூஸ் கேசல் ஸ்கூலில் பணியாற்றிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த சவுத் ஆஸ்திரேலியன் காலனைசேஷனுடைய கமிஷனுடைய செக்ரட்டரியாக வந்து இவர் போயிடுறாங்க. ஸோ அந்த சவுத் ஆஸ்திரேலியன் காலனைசேஷன் கமிஷனுடைய செக்ரட்டரியாக இவர் போய் அடிலைட்டில் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த மாற்றங்கள் இன்றைக்கு வரைக்குமே பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்து வருது. காரணம் அந்த சமயம் வந்து அடிலைட்டில் குற்றங்கள் வந்து ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதை வந்து டச் மாடல் இதெல்லாம் பயன்படுத்தி ரோலண்டில் வந்து பயங்கரமாக குறைச்சிருந்தாங்க. ஸோ இதுக்காகவும் இவர் வந்து புகழ் பெற்று வந்தாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் 1835 ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்ற தபால் சேவை. அதாவது அந்த நேரத்தில் தபால் சேவைகளில் இருந்த பல பிரச்சனைகளை ரோலண்ட் ஹில் வந்து உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த சமயம் யுனைடெட் கிங்டமுடைய போஸ்டல் சர்வீஸ் தபால் சேவையானது ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரோலண்ட் ஹில் வந்து அது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இவர் வந்து நோட்ஸாக வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ராபர்ட் வாலேஸ் அப்படின்ற ஒரு எம்பி அவருடைய உதவியாக 1836 ரோலண்ட் ஹில் வந்து அடைகிறாங்க. அப்போ அந்த ராபர்ட் வாலேஸ் வந்து நிறைய புத்தகங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதையுமே எடுத்து ரோலண்டில் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்டல் சர்வீஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, இப்போ ஏன் வந்து குறையுது, இதெல்லாமே வந்து பார்த்துட்டு ரோலண்டில் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ரோலண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. முதல் பிரச்சனை வந்து போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து டிஸ்டன்ஸுக்கு பணம் வந்து வாங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு தபால் இங்கேருந்து அனுப்புகிறோன்னா எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்பு இருந்தது. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பெற்றுக்கிறவங்க பணம் கொடுத்துட்டு அந்த தபாலை வந்து வாங்கி படித்து பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஏ அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு தபால் எழுதி ஃப்ரீயாக வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பல மைல்களை கடந்து பி அப்படின்ற நபருக்கு போய் சேருது அப்படின்னா அந்த பி அப்படின்ற நபர் அந்த தபாலுக்கு வந்து ரொம்ப தூரம் இருந்து வருது அப்படின்றனால அதுக்குண்டான பணம் கொடுக்காம அது வந்து டெலிவரி பண்ணாதீங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்து வந்தாங்க. ஸோ இதனால வந்து இந்த ஏ அப்படின்றவர் வந்து அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதையுமே வந்து பி அப்படின்ற நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. ரெண்டாவது விஷயம் வந்து தபால் துறையிலையும் இதை வந்து தேவையில்லாமல் வேலையாட்கள் இவ்வளோ தூரம் கொண்டு போய் போன பிறகு அந்த டெலிவரி வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. இதன் மாதிரியான காரணங்கள்னாலேயே அது வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளாகி வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த சமயம் வந்து ப்ராப்பராக இந்த பேப்பரில் எழுதணும், இந்த மாதிரி என்வலப் இருக்கும், அந்த மாதிரி என்வலப்பில் இந்த பேப்பர் வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா பேப்பர் இருக்கும், அதில் எழுதி அதை வந்து அனுப்புவாங்க. அந்த லெட்டர் பேட் வந்து அப்படியே போய் இன்னொரு இடத்துக்கு போகும், அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வாங்கிக்குவாங்க. அப்போது இதில் இன்னும் சில பிரச்சனைகளும் இருந்தது, மோசடிகள்லாம் நடந்தது. எந்த அளவுக்குன்னா ஏ அப்படின்ற நபர் வந்து லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க, அது பி அப்படின்ற நபருக்கு போகுது அப்படின்னா அவர் வாங்கிட்டு எனக்கு தான் வந்திருக்கா அப்படின்றத வந்து பார்க்குற மாதிரி அந்த லெட்டருடைய கண்டென்ட்டை படிச்சிடுறது. படிச்சுட்டு இது நான் வந்து டெலிவரியை ரிசீவ் பண்ணலை, இதை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது, இதுவுமே பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினது. இன்னொரு கூடுதல் விஷயம், ஏழை நபர்களுக்கு வந்து இந்த கடிதம் அப்படின்றதே வராமல் போயிடும். ஏன்னா அவங்களால கடிதத்தை வந்து பணம் கொடுத்து வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் ஏழை மக்கள் வந்து கடித போக்குவரத்தை வந்து நம்பி இருக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த தொலைத்தொடர்பு அப்படின்றது பெரிய அளவில் ஏழைகள் மத்தியில் துண்டிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. இந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நோக்கி தான் ரோலண்டில் வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்ற பார்க்குறாங்க, இப்போ ரெண்டாவது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நோக்கி ரோலண்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான்
1837 ஆண்டு ஜனவரி 4 அன்னைக்கு இவர் ஒரு பேம்ப்ளெட், அதாவது துண்டு பிரசவத்தை வந்து இவர் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரீஃபார்ம், இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்டு பிராக்டிகபிலிட்டி அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த தபால் நிலைய சீர்திருத்தம் அதனுடைய முக்கியத்துவம் மற்றும் நடைமுறை தன்மை அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவர் ரோலண்டில் வந்து அதை வெளியிடுறாங்க. அதை வெளியிட்ட போது அதில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ரிசீவ் பண்ணுறவங்க பணம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. யார் வந்து லெட்டர் சென்ட் பண்ணுறாங்க அனுப்புகிறாங்களோ அவங்க தான் வந்து பணம் கட்டி அனுப்பணும், அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் இந்த ரேட்டெலாம் இல்லாமல் யூனிஃபார்மாக ஒரே ரேட்டு மாதிரி இருக்கணும். அது வந்து யூனிஃபார்ம் பென்னி போஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ பென்னி போஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும், ஒரே விலை இருக்கணும், ஒரே விலையில் எல்லா இடங்கள்லையுமே அது வந்து பரிமாற்றம் பண்ணப்படணும் தபால்கள். மூணாவது மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த ரிசீவ் பண்ணக்கூடியவங்க வந்து சும்மா அதை படித்து பார்த்துட்டு அப்படியே திருப்பி கொடுக்குற மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு என்வலப் மாதிரி ஒரு இதில் வந்து உள்ளே வந்து அந்த தபாலை வச்சு அதை வெறும் வந்து வெளியே வந்து யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற மட்டும் பார்க்க முடியும், கண்டென்ட்டை பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இவர் வந்து கொண்டு வராங்க கண்டுபிடிச்சி. அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்றது வந்து அடிசிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிசிவ் அப்படின்னு சொன்னால் பிசின் மாதிரி, நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அந்த ஸ்டாம்ப்லாம் சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து ரோலன் ஹில் தான் வந்து கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ப்ரீபேமெண்ட் மாதிரி, அதுக்கு வந்து ஒரு அத்தாச்சி மாதிரி, அதாவது இந்த லெட்டரை வந்து அனுப்பக்கூடியவர் வந்து இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டியிருந்தாங்கன்னா அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எவ்வளவோ அதுக்குண்டான பணத்தை வந்து இந்த லெட்டருக்குண்டான விலையை வந்து கொடுத்துட்டாங்க, அது கொடுத்தனால இந்த ஸ்டாம்ப் வந்து ஒட்டப்பட்டிருக்குது. ஸோ இதை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற அதை வந்து அறிவுரை கொடுக்குற மாதிரி, அதாவது பில்லு மாதிரி தான், ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்றதே வந்து பணம் கட்டியாச்சு இந்த லெட்டரை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பில்லு மாதிரி. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு ஏழை மனிதனுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்டே பணம் செலுத்தி அந்த லெட்டரில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லி அனுப்பிடுவாங்க போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டி, அது நேராக போய் மக்களை வந்து ரீச் ஆயிரும். இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏ அப்படின்ற நபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உதாரணத்துக்கு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதே இருக்கட்டும், லெட்டரை எழுதி அனுப்புறாங்க அப்படின்னா பி அப்படின்றவங்க ஒரு பெண்ணாக இருக்கட்டும். ஸோ அந்த பெண் வந்து அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணும்போது அவங்க வந்து ஏழையாக இருக்கும்போது அதை ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஏ அப்படின்ற நபர் அவரே வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வாங்கி அதுக்குண்டான பணம் கட்டி லெட்டரை எழுதி அவருடைய தகவலை பி அப்படின்ற நபருக்கு சொல்றனால அவங்க ஈஸியாக டெலிவரி ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மாதிரி பல நன்மைகள் நடந்தது. இது வந்து பொதுமக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சார்ந்த நிறைய சீக்ரெட்டான ரகசியங்களை பரிமாறிக்கிறதுக்கும் இது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து ரோலண்டில் வந்து 1837 ஜனவரி 4 கொண்டு வரும்போது அப்போ வந்து சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கராக இருந்த தாமஸ் ஸ்பின் அப்படின்ற ஒரு நபர், அதாவது தாமஸ் ஸ்பின் ரைஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை வந்து மறுக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மேம்பாடுகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 1837 ஜனவரி 28 அன்னைக்கு அதே ஆண்டில் 24 நாட்களுக்கு இடையில் இன்னொரு ஒரு பேம்ப்ளெட் வந்து இவரை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரீஃபார்ம் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பிராக்டிகபிலிட்டியோடைய செகண்ட் அடிஷன். ஸோ அதை வந்து வெளியிடுறது. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து தேர்ட் அடிஷன் ஃபோர்த் அடிஷன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இதை வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க. ஸோ சில ஆண்டுகள் எடுக்குது. கரெக்டாக 1839 ஆண்டு குயின் விக்டோரியா, அப்போ அவங்களுக்கு 20 வயது இருந்தது, அவங்க வந்து இதை வந்து ஆஃபீஷியலாக ஒத்துக்கிறாங்க. ஸோ யுனைடெட் கிங்டம் முழுக்கவே ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கணும். ஸோ இதன் மூலமாக 3 விஷயங்கள் மேம்படும். 1 வந்து சேஃப்டி பாதுகாப்பு, 2 ஸ்பீடு அது வந்து வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியும், 3வது வந்து சீப் அதாவது ரொம்பவே வந்து சீப்பாக மலிவாக வந்து இருக்கும். ஸோ அந்த 3 நன்மைகள் வந்து நடக்கும். ஸோ இதன் காரணமாக இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் கிங்டமில் யூனிஃபார்ம் பென்னி போஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த யுனைடெட் கிங்டமுடைய அஃபீஷியல் போஸ்டல் சர்வீஸ் வந்து மாற்றுறாங்க. ஸோ அதனுடைய ஒரு ட்ரெஷரியாக வந்து இவரை வந்து ரோலண்டில் வந்து 1839 ஆண்டு நியமிக்கிறாங்க. இதன் காரணமாக ரோலண்டில் அவருடைய ஹெட்மாஸ்டர் பொறுப்பை அந்த புரூஸ் கேசல் ஸ்கூல்லேருந்து விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த சவுத் ஆஸ்திரேலியன் காலனிசேஷன் கமிஷன் அதோடைய செக்ரட்டரி அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து விலகிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க போஸ்டல் சர்வீஸில் இவருடைய ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1840 ஆண்டு மே 24 அன்னைக்கு குயின் விக்டோரியாவுடைய 21வது அப்போ வந்து பென்னி பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடப்படுது. இந்த பென்னி பிளாக் அப்படின்றது ஒரு பென்னிக்கு சமம். ஸோ அது வந்து ஒரு அமௌண்ட் தான். ஸோ பென்னி பிளாக் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு அடிசிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அதோடைய பேர் தான், அதாவது உலகத்திலேயே வெளியிடப்பட்ட முதல் அடிசிவ் அந்த
பிசின் போஸ்டேஜ் தபால் தலை, அதோடைய பேர் தான் இந்த பென்னி பிளாக் அப்படின்றது. அது 1840 மே 24 வெளியிடப்படுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து, அதாவது குயின் விக்டோரியாவுடைய பர்த்டே அன்னைக்கு வெளியிடப்படுது. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றத்தை அடையுது. இந்த தபால் சேவையானது ரொம்ப மழுங்கடிச்சு போயிருந்த வரி கட்டணம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே மீறி ஒரு நல்ல நிலைமைக்கு அடுத்த ஆண்டே டபுள் மடங்கு அதோடைய வளர்ச்சி வந்து வளர ஆரம்பிக்குது. அப்போ 1842 கவர்மெண்ட்ல சில மாற்றம், அதாவது குயின் விக்டோரியா அவங்க வந்து ஒரு குயின், ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தலையிட மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ அந்த கவர்மெண்ட் சார்ந்த சில தலையீடுகளின் காரணமாக ரோலண்டிலுடைய வேலை வந்து பறி போயிருது 1842. வேலை பறி போன பிறகு ரோலண்டில் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவர் வந்து இந்த லண்டன் அண்டு பிரைட்டன் ரயில்வே அவங்களால வந்து அழைக்கப்படுறாங்க. அழைக்கப்பட்டு இந்த போர்ட் ஆஃப் இதில் போர்டோடைய டைரக்டராக வந்து, அந்த ரயில்வே போர்டோடைய டைரக்டராக நியமிக்கப்படுறாங்க. அது வந்து 1843. ஸோ அந்த சமயம் ரோலண்டில் அவருடைய ரயில்வே ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வேல நிறைய முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1844 இந்த எட்வின் சாட்விக் அப்படின்ற ஒரு நபர், அதே மாதிரி ஜான் ஸ்டூவர்ட் மில், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் நிறுவுறாங்க. அதை வந்து நிறுவுறதுல இவரும் ரோலண்டிலும் வந்து ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எக்கனாமிக் பாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கிளப், எக்கனாமிக் பாலிட்டிக்கல் கிளப் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து நிறுவப்பட்டது. அதுலேயுமே வந்து ரோலண்டில் வந்து பணியாற்றி வந்தாங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் 1843 ஆரம்பித்து பிரேசில், சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இந்த போஸ்டல் சர்வீஸ் ஆனது இவருடைய மாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்து 1846 யுனைடெட் கிங்டம்ல கவர்மெண்ட் வந்து மாறுது. ஸோ லார்ட் ரசல் வந்து ஆட்சிக்கு வராங்க. அவர் வந்து 1846 ரோலண்டில் இந்த லண்டன் அண்டு பிரைட்டன் ரயில்வே அதுல இருந்து நீக்கி மறுபடியும் இந்த போஸ்டல் சர்வீஸ்லயே நியமிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு இவரை வந்து ஒரு செக்ரட்டரியா வந்து போட்டுறாங்க. ஸோ ஒரு செயலாளராக அந்த வேலையை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1847 யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்க இந்த தபால் தலையானது போய் சேர ஆரம்பிக்குது. போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அதே மாதிரி இவருடைய அந்த யூனிஃபார்ம் பென்னி போஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு சிஸ்டம் ஆனது. ஸோ இது வந்து மாடர்ன் போஸ்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன அஞ்சல் அமைப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து தோற்றுவிக்கிறது, அது வந்து அது வந்து உருவாவதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து ரோலண்டில். ஸோ இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் போகுது. அதுக்கப்புறம் 1850 இந்த ஒரு காலகட்டத்தில் இது பெரிய வளர்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே போஸ்டல் சர்வீஸோடைய அந்த சேவை வந்து தரம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதோடைய பாதுகாப்பு, அதோடைய வேகம், அதனுடைய மலிவுத்தன்மை, ஸோ இதெல்லாமே வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த தபால் துறைக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குது. இதுக்கப்புறம் வந்து இவரும் வந்து ரோலண்டில் வந்து பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைகிறாங்க. இவரும் வந்து கிட்டத்தட்ட 50 நாடுகளில் இந்த போஸ்டல் சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக 1854 ரோலண்டிலுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பு. போஸ்ட் ஜென்ரல், அந்த நான் சொன்ன அந்த போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலுக்கு செக்ரட்டரியாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தவர் வந்து இறுதியாக வந்து 1854 போஸ்ட் ஆஃபீஸோடைய செக்ரட்டரியாகவே, செயலாளராகவே வந்து இவர் தபால் அலுவலகத்துடைய செயலாளராகவே வந்து ரோலண்டில் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது. அதை வந்து இவர் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இவருக்கு நிறைய விருதுகள் வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் தரப்பில் இருந்து ஆனரரி டிகிரி, கௌரவ பட்டம் வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவுமே வந்து இவருக்கு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து 1860 ரோலண்டிலுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விருது வழங்கப்படுது. அதுதான் வந்து நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பேத் அப்படின்னு சொல்லி, அதாவது கேசிபி இது வந்து வழங்கப்படுது. சர் பட்டம் வந்து ரோலண்டிலுக்கு 1860 வழங்கப்படுது. இதுக்கப்புறம் தான் ரோலண்டில் வந்து சர் ரோலண்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து தபால் துறையில் ஏற்படுத்தின முன்னேற்றம் காரணமாக. ஸோ இதுக்கப்புறம் தபால் இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆனது பல முன்னேற்றங்களை அடைஞ்சு பல விதமாக வந்து மாற ஆரம்பிச்சிருந்தது. இறுதியாக 1864 ரோலண்டில் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இவருடைய கிட்டத்தட்ட 68-69 வயதில் ரிட்டையர் ஆன அதே 1864 தான் இவருக்கு வந்து இந்த ஆல்பர்ட் மெடல் ஆனது வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரோலண்டில் சார்ந்து நிறைய இடங்களில் இவருக்கு செலை வைக்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருந்தது. இவருக்கு பிளாக் வைக்கிறது, அதாவது இந்த தகடு இந்த மாதிரி வைப்பாங்க ஒரு ஞாபகார்த்தமாக. ஸோ அதெல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் இவர் வந்து, அதாவது ரோலண்டில் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஹாம்ஸ்டர் அங்கே போய் வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸில் வந்து இவர் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1870களுக்கு பிறகும் கூட இந்த போஸ்டல் சர்வீஸோடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ என்ன தான் வந்து ரோலண்டில் வந்து இந்த ஒரு சமயம் ரிட்டையர் ஆகி ஓய்வில் இருந்து வந்தாலும் இவருடைய கண்டுபிடிப்பானது தொடர்ந்து இயங்கி வந்தது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா ரோலண்டிலுக்கு உலகம் முழுக்க பெருமையை தேடி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1875 இந்த ஒரு காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் இவருடைய போஸ்டல் சர்வீஸ், அந்த மாடர்ன் போஸ்ட் சிஸ்டம், அது வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அது வந்து ரோலண்டில் கொண்டு வந்தார் அப்படின்றது உலகம் முழுக்க தெரிய வரும்போது ரோலண்டிலுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்து வந்தது. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஒரு நபர் வந்து இறுதியாக 1879 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு, அதாவது இவருடைய 83 வயதில் இவர் வந்து இறந்து போயிடுறாங்க. ரோலண்டில் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் வாழ்ந்து வரக்கூடிய லண்டனில் இருக்கிற ஹாம்ஸ்டர் அங்கே வந்து இவர் சார்பாக வந்து பிளாக் வந்து நியமிக்கிறது. அதுக்கப்புறம் 1881 மே 27 அன்னைக்கு இவருடைய மனைவியான கேரலின் பியர்சன் ஹில் அவங்களும் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதே ஆண்டில் இவருக்கு வந்து கௌரவிக்கும் விதமாக இவர் பிறந்த இடமான அந்த கிடர்மின்ஸ்டர் அப்படின்ற இடம் ஊர்ச்சஸ்டரில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கேயும் வந்து இவர் நினைவாக வந்து அந்த வெங்கல இந்த சிலை வைக்கிறது, மார்பளவு சிலை, அதே மாதிரி இவர் சார்பாக வந்து தகடு வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் இது எல்லாமே கடந்து மிக முக்கியமான ஒரு அங்கீகாரமாக இருந்தது என்ன அப்படின்னா, ரோலண்டிலுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக 147 நாடுகள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 147 நாடுகள் வந்து இவரை கௌரவிக்கும் விதமாக போஸ்டேஜ் ஸ்டாம்பை வந்து வெளியிடுறாங்க. ஸோ தபால் தலை வந்து வெளியிட்டாங்க இவரை கௌரவப்படுத்துறதுக்காக, இவரை வந்து கமெமரேட் பண்ணுறதுக்காக, இவரை வந்து நினைவுபடுத்துறதுக்காக. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக ரோலண்ட் வந்து கிடைச்சது. இந்த அளவுக்கு 147 நாடுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து யாருக்கு இவ்வளோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அப்படி கௌரவப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து தெரியல. ஸோ அந்தளவுக்கு 147 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேர் தான் அதில் வந்து பெருமை அடைஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு சிலரில் ரோலண்டில் வந்து ஒருத்தராக இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ரோலண்டில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.